செத்துற போறாங்க. தீர விட்டு ஏன் பூசாரி ஐயா எல்லா நகையும் சரியா இருக்குல்ல? மூக்குத்தி உட்பட அம்மன் நகை அத்தனை தேடி கொண்டு வந்திருக்கேன் பாருங்க. கோயில் நகை காணாம போச்சுன்னா புகார் பண்ண வேண்டிய பூசாரியே நானு. புகார் வந்தா அந்த கலாவை கண்டுபிடிக்க வேண்டிய தலையாரியே நானு. அதுக்கு தீர்ப்பு சொல்ல வேண்டிய ஊர் தலைவர் நான் தான். நம்ம மூணு பேருமே கூட்டா சேர்ந்து திருடி இருக்கோம். இது ஊர் பயல்களுக்கு தெரியவா போகுது? சரி சரி நேரத்தை வீணாக்காம சீக்கிரம் பெட்டிய குழியில இருக்கு. நல்லா கேட்டுங்க. அம்பா நகை காணாம போச்சுன்ற பரபரப்பு ஊருக்குள்ள அடங்கினதுக்கு அப்புறம் நாம மூணு பேரும் வரோம். இந்த நகையை பங்கு போட்டுக்கிறோம். பேர்ல காளி தேவியா இருந்தாலும் பொறுமையில பூமா தேவியா இருந்தேன். தாயும் தண்ணீரும் 3 தடவை மன்னிக்கிறது தர்மம். நான் 100 தடவை மன்னிச்சிட்டேன். அப்படியும் இந்த ஊரு திருந்தல. இனி இந்த ஊர்ல இருக்கக்கூடாது. நான் வெளியூர், அந்த ஊரு பிடிக்காம அங்கிருந்து வந்துட்டேன். அம்மா உங்களை பார்த்தா பாவமா இருக்கு. இந்த கூளை குடிங்க. இப்படி நான் வயிறு நிறைய கூழ் குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. அம்மா நான் மகிடி வாசிக்கிறேன், கேக்குறீங்களா? இப்பதான் என் மனசு சாந்தி அடைஞ்சிருக்கு. உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, தரேன். எனக்கும் அண்ணனுக்கும் அப்பா அம்மா இல்ல, உன்னாத்தான் கூப்பிடவா? கூப்பிடுமா. எனக்கு 1000 பேர் இருந்தாலும் எனக்கு பிடிச்ச பேர் ஆத்தாதான். ஆத்தா நீ இங்கேயே இருக்கணும். இந்த ஊரை விட்டு போகவே கூடாது. இருக்கேன்பா. உங்க ஆசைப்படியே நான் இந்த ஊர்லயே நிரந்தரமா இருக்கேன். நீதாமா ஜெயிச்ச? ஏண்டா என் தங்கச்சி கூட ஓட்ட பந்தயத்துல ஜெயிக்கலாம் பாக்குறியா? நடக்காதுடா மாணிக்கம், நடக்காது. கோபால் தங்கச்சியா கொக்கா. அட நீ வேற என்ன, நான் எங்க ஜெயிச்சேன்? அவன் தான் ஜெயிச்சான். என்னமா சொல்ற? ஆமாண்ணே, நான் ஜெயிக்கணுங்கிறதுக்காக வேணும்னே மாணிக்கம் மெதுவா ஓடி வந்தான். நடந்து வந்தானா? ஏண்டா மாணிக்கம், என் தங்கச்சி மேல நான் தான் உசுரியே வச்சிருக்கேன்னா நீ எனக்கு மேல பாசம் வச்சிருக்கா? ஏண்டா இதுலயும் போட்டியாடா? அண்ணே, ஆயும் அப்பனும் கொடுத்த இந்த சொந்தம் கடவுள் கொடுத்த அந்த சொந்தம். ரெண்டு பேரும் கண்ணுக்கு கண்ணா இருக்கும் போது எனக்கு வேற என்னென்ன குறைச்சல். நீ தீர்க்க ஆயுசா நல்லா இருப்பா. சரிமா, நான் அண்ணன் போய் பொழப்ப பாக்குறேன். நானும் மாணிக்கம் இப்ப சந்தைக்கு போனோம்னா ஏதாச்சும் வித்த காட்டி நாலு காசு சம்பாரிச்சு வந்துருவான். வரட்டா? எப்பா வாப்பா வா. ஏமா நடந்து சேரு, பொழப்பு வழங்கும். தெய்வ சக்தி உள்ள அந்த பொண்ணு இப்ப எங்க இருக்கா? அதோ உனக்கு கூழ் கொண்டு வந்திருக்கேன். தொட்டுக்கிறதுக்கு காரசாரமா கருவாடும் இருக்கு. வந்து ஒரு கட்டு கட்டு. என்ன ஆத்தா, நான் வாங்குறேன், நீ என்னமோ புடிச்சு வச்ச கொழுக்கட்டை மாதிரி சும்மா உட்கார்ந்துருக்க. எழுந்திருச்சு வா. வரமாட்டல்ல? சரி, அப்ப நான் இனிமே உன்கிட்ட பேச மாட்டேன். ஆத்தா ஆத்தா வந்துட்டியா? பேருதான் காளியாத்தா, ஆனா மனசுல பூவாத்தா. இந்த சாப்பிடு. நீ சாப்பிட்டியா? எனக்கு என்னமா, காலையில இருந்து கொலப்பட்டினியா கிடக்கிறது நீதான். நீ சாப்பிடு. இல்ல, நீ சாப்பிடு. நீதான் சாப்பிடணும். நீதான் சாப்பிடணும். சரி, ஒண்ணு செய்வோம். உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம். பூவா தலையா போட்டு பாப்போம். பூ விழுந்தா பூவாடக்காரி உனக்கு, தலை விழுந்தா எனக்கு. சரியா? பூவும் இல்லாம தலையும் இல்லாம நடுவுல நிக்குது. அது எப்படி? நீ ஏதோ மந்திரம் பண்ணிட்ட மாயக்காரி. என்ன கனவு? அப்புசாமி, டே அப்புசாமி, வந்துட்டானுங்க. என்னங்கம்மா கூப்பிட்டீங்களாக்கு? சோம்பேறி பையல, கொஞ்சம் காலு கீழே இருக்குவேன். சோம்பேறியா? வேற என்னமா வேலை இருக்கு? ஒண்ணும் இல்ல, போடா. என்னடா சீமுதர காலங்காத்தாலே ஒரு மாதிரியா இருக்கிற? ஒண்ணும் இல்ல, ஒரு கனவு. வழக்கமா கனவுல இந்த வீணாவோ மாலாவோ எவ்வளவு ஒருத்தி வருவா. ஆனா இவ நான் லைஃப்ல இது வரைக்கும் பாக்காத பொண்ணு. ஆனா கிளாமர்னா சும்மா சொல்லக்கூடாது, அப்படி ஒரு கிளாமர். என்ன பூ மாதிரி இருக்கிற கையில தீச்சட்டி வச்சிருந்தா. தீச்சட்டியை விடுடா, உன் கடவுள வந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடி, அவளையே உனக்கு கட்டி வைக்கிறேன். ஜாலியா இருக்கிற லைஃப் காலி பண்ண பாக்குற பத்தியா சொந்த அக்கா நீ. உனக்கு என் கேரக்டர் புரியல, என் ஸ்டைலு வேற. என்னடா சாமி பத்தி பேசும்போது ஆசாமி நிக்கிறானு பாக்குறீங்களா? இந்த ஊருக்கு நான் தான் சாமி, எல்லை சாமி. ஐயா, நாங்க எங்க ஊரை எடுத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நீங்க தான் எங்களை எப்படியாவது காப்பாத்தணும். காப்பாத்தணுமா? காப்பாத்துறேன். ரொம்ப நன்றிங்கய்யா. வச்சுக்க. காப்பாத்துற சாமிக்கு காணிக்க கொடுப்பீங்க இல்ல? ஆமாங்க. எனக்கு என்ன கொடுப்பீங்க? ஏதோ எங்களால முடிஞ்சதை தரணுங்க. என்னங்க படா கொய்யா பொண்டாட்டி கேக்குறா. அவன் எதுக்கு? அவன் வேணாம் எனக்கு, எனக்கு நீதான் வேணும். தம்பி சந்தோஷமா ரேப்பட்டு நினைக்கிற ஒரே அக்கா நீ தான். கைக்கு வந்தது கிணத்தோட போச்சு. சரி விட்டுடா, நம்ம ஆளுங்களை வச்சு ரெண்டு படத்தையும் கிளியர் பண்ணிடுவோம். அதெல்லாம் நீ பாத்துக்க. ஆமா, நான் ரேப் பண்றதுக்கு இங்க வந்தேன். நீ எதுக்கு வந்த? ஒரு பெரிய ஒரு முக்கியமா உன்னை பாக்கணும்னு வந்திருக்காரு, அதனாலதான் உன்னை கூட்டிட்டு போக வந்தேன். வழக்கமா என்ன பாக்குறதுக்கு பொண்ணுங்க தான் வரும். இவ யாரு? என்ன ஓல்டு மேன் கெட்டப்பெல்லாம் டிஃபரெண்டா இருக்கு. என்ன விஷயம்? ஏதாவது டொனேஷனா? முதல்ல உள்ள போய் தலைமுடிக்கிட்டு வாங்க. எதுக்கு? இப்பதானே கொலை பண்ணிட்டு வரீங்க. நாங்க கொலை செஞ்சது உனக்கு எப்படி தெரியும்? தெரியும், முக்காலமும் தெரியும். நான் கத்து வச்சுட்டு ஜோசியத்தை வச்சு கருவறையிலேருந்து கல்லறை வரைக்கும் எல்லாத்தையுமே சொல்லிடுவேன். உன் ஜனந்த ஜாதகம் கையில கிடைச்சது பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டேன். அதான் உன்னை பார்த்து எச்சரிக்கை பண்ணிட்டு போலான்னு வந்து. எச்சரிக்கையா? எனக்கா? அப்படி என்ன நடக்க போகுது? உன் உயிருக்கே ஆபத்து வரப்போகுது. பௌர்ணமி திதி, பரணி நட்சத்திரத்துல பிறந்த பராசக்தி அருள் பெற்ற ஒரு பொண்ணால உனக்கு மரணம். ஒரு பொண்ணால எனக்கு மரணமா? என்னால பொண்ணுங்களுக்கு தான் மரணம். அதனாலதான் உனக்கு இந்த சாபம். நான் சொல்றது சர்வ நிச்சயம். நீ என்ன சும்மா இருடா. அவரை பார்த்தா பெரிய ஜோசியர் மாதிரி இருக்கு. அவர் சொல்றது பலிக்கும் போல இருக்கு. என்னங்க, எந்த பொண்ணால? மீனா, ஒரு தேவி பொண்ணு. குரு குரு ஜி வாங்க. எப்போ வந்தீங்க? உட்காருங்க. தரையிலையா? எனக்கு படி அளக்கிற வள்ளல் உங்களை தரையில உட்கார விடுவேனா ஜி? வெயிட். தஷரீஃப் ரக்கியே, என்ன விஷயமா வந்தீங்க ஜி? குரு, என் உயிருக்கு ஆபத்து. ஏன் சொன்னா? ஒரு பெரிய ஜோசியக்காரன், அதுவும் கேவலம் ஒரு பொண்ணாலே உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டான். இந்த ரிப்பனை வச்சு அவளை க்ளோஸ் பண்ணிடுறேன். என்ன குரு, எல்லாரும் ரீல் விடுவாங்க, நீ ரிப்பன் விடுறியா? உங்க கூட யாராவது வந்திருக்காங்களா ஜி? ஐயா, இவன் தான் முனிய. இந்த ரீபன் அனுப்பிச்சாலே போதும், உங்க எதிரே அந்த பொண்ணு. தங்கச்சியன் தங்கச்சி, தங்கமான தங்கச்சி, இந்த அண்ணன் சொல்லும் சொல்ல கேளு செல்ல கண்ணு மீனாச்சி. தன்னான நனனே நனநான நனனே. என்னையாது ஆளை பார்த்தா ஒட்டகை வியாபாரி மாதிரி இருக்க, ரிப்பன் வச்சுக்கிட்டு இருக்க, பாலைவனத்துல பஞ்சம் தாங்காம கிளம்பி இங்க வந்துட்டியா? நான் எந்த தொழில் செஞ்சாலும் அதுல ஒரு கலர் இருக்கும். அதுதான் கலர் கலரா ரிப்பன் வைக்கிறியா? உன் தங்கச்சிக்கு ரிப்பன் வாங்கதான் வந்திருக்கேன். கூப்பிடல, இங்க வர. என்னையா என் மனசுல உள்ளதை அப்படியே ஒப்பிச்சுட்ட? எங்க திருப்பு தாடிய பார்த்தா மோடி மசான் மாதிரிதான் இருக்க. ஆமா, ஜோடி ரிப்பன் என்ன விலை? 5 ரூபா. 5 ரூபாயா? போயா ஒரு ரிப்பனு நீயும். அரை மணி நேரம் செலவு பண்ணி உட்காந்து வச்சுக்க, என் வேட்டி அவுத்து பிடிச்சு பிடிச்சா கட் பண்ணி 800 ரிப்பன் தயார் பண்ணி என் தனித்துல கொண்டு கொடுப்பேன். ஒரு ரிப்பன் அவன் தாடியில முடிச்சு இருப்பா. ஏன்னா 2 ரிப்பன் வாங்கினா ஒரு ரிப்பன் ஏனா ஏனாமா இது யாவா குடு 3 ரிப்பன எங்க பாக்கெட்ட காணா வச்சிடலாமா? குடு ஆகிய வரட்டா கைது. லாலா நே லாலா நே லாலா அள்ளிமுடி இருக்கு. என்ன இருக்குமா? மொட்டை தலை உனக்கு தாமா அண்ணன் வாங்கிட்டு. இந்த 3 ரிப்பனையும் 3 பக்கமா விட்டு பின்னு பின்னு. ஏமா தங்கச்சி, அண்ணனுக்கு ரொம்ப பசிக்குதுமா, ஒரு வாய் கஞ்சி ஊத்துட்டா வரையா? ஆமா ஆமா ஆமா, என்ன பசி. பக்கத்தூர் மாநகரியில கூத்து நடத்துறாங்க. என்னங்க வந்தது வராதுமா புறப்படலாங்கிற உள்ள சாப்பிட்டு சாப்பாடு எப்ப வேணாலும் சாப்பிடலாமா? கூத்து போனா வருமா? அடுத்த வருஷம் தான் போடுவாங்க. வா சொன்னாங்க கதவை போட்டிட்டு வரேன். வேமா வா, இன்னைக்கு செம கூத்து இருக்கு. என்னமா என்னங்க ஆத்தாவை பாத்தும் பாக்காத மாதிரி போற? ஆத்தாவை எப்போனாலும் பாத்துக்கலாமா, கூத்து அடிக்கடி பாக்க முடியுமா? வருஷத்துக்குள்ள வரதுங்கிற என்னன்னு வெள்ளிக்கிழமை அதுவுமா ஆத்தாவை பாக்காம போனா எப்படின்னு? சரி சரி நீ இங்கே இரு, நான் போய் பாத்துட்டு வரேன். நில்லுங்க, வந்துட்டியா? வா 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 வா. ஏன் சிரிக்கிற? உன்னை கூட்டிட்டு மண்ண நினைச்சியா? உன் கூட வர்றது உன் தங்கச்சி நினைச்சியா? என்னடா பாக்குற? நீ உருமாறி வந்தா இந்த கருமாரிக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? காத்தா இருந்து காவல் காக்குறவடானா இந்த வேப்பிலக்காரிக்கிட்டே உன் வித்தைய காட்டுறியா? அது பலிக்குமா? என் பிள்ளைய பலி கொடுக்க ஏன் எல்லைக்குள்ளே வந்துட்டியா? இது சக்தி பூமிடா. இந்த காளியாத்தா கால் படுற ஒவ்வொரு இடமும் சூலமா பூத்து நிக்கிற சூக்ஷம பூமிடா. பாருடாங்க, பாம்பாட்டி தங்கச்சியை காப்பாத்த பத்திரக்காளியே வர. அப்படி என்ன அந்த பொண்ணு மேல உனக்கு பாசம்? அந்த குடும்பத்துக்கும் கோவிலுக்கும் என்ன சம்பந்தம்? ஆத்தா எப்படி இருக்கு? நல்லா இருக்கியா? ஓ மனசுக்கு நீ நல்லா தாத்தா இருப்ப. அப்புறம் உன் புள்ள சாப்பிடாம வந்திருக்கா? காலகாலத்துல கணக்க கேட்டுக்க. பாட்டா செருப்பு கடவுனால வித்த காட்டினேன். வசூலு 19 ரூபா 95 காசு. செருப்பு விலை மாறிய என்ன பெத்த அம்மா, அழகோ அழகு தாண்டி. அப்புறம் சந்தை பக்கம் போனப்பா ஓரளவுக்கு வசூலாச்சு. அப்படியே செலவு கணக்கையும் கேட்டுக்க. அப்படியே சந்தையில உப்பு புளி மிளகா வாங்கினேன் 30 ரூபா. அந்த காலத்துல 4 நாக்கு புளி கட்டோம்னா 2 கை நிறைய தருவாங்க. இப்ப நாக்கு நீட்டா தலைவிடுறேங்க. சில கடையில அதுவும் கிடையாது, மோந்து பாத்துட்டு போனாங்க. ஆனா செலவுலயே பெரிய செலவு எதிரிமா தான் இந்த உட்காந்துக்காம இருக்கு. இந்த மலமுலிங்க மகாதேவி செலவு தான். அரைச்சட்டி போல 6 முட்டையும் ஒரே நேரத்துல அடிச்சு காலி பண்ணிவிட்டு செமிக்க முடியாம நெளிஞ்சுக்கிட்டு உட்காந்துருக்க பாத்தியா? இப்படிதான் ஏதாச்சும் ஒன்று சொன்னோம்னா 2 அடி ஒசரம் எந்திரிச்சு 2 முளைக்கிறது. சரியாத்தா, நான் பேசிக்கிட்டே இருந்தா நீ கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன். கொட்டை கொட்டை முடிச்சுருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? ஆத்தா என்ன பெத்த அம்மா. நான் ஒரு தாலாட்டு பாடுறேன், அதை கேட்டுட்டு அப்படியே தூங்குறியா? நீங்க இப்போ என்ன ப்ரோ, நான் வந்தது கூட தெரியாம அப்படி என்ன ஆழ்ந்த சிந்தனை. நான் 2 முறை முயற்சி பண்ணிட்டேன். என் மந்திர சக்தி மீறின தெய்வ சக்தி அந்த பொண்ணு கிட்ட இருக்கு. அந்த சக்தி அவளுக்கு பாதுகாப்பா இருக்கிற வரைக்கும் என்னால் அவளை நெருங்க முடியாது. இப்படி சொன்ன எப்படி குரு, அவளால என் உயிருக்கு ஆபத்து. நீ மறந்துட்டியா? கொஞ்சம் பொறுமையாரு. ஜீவாகினி கவசையாக பண்ண போறேன். அந்த பூஜையை மட்டும் பண்ணிட்டேன்னா அந்த கடவுளையே எதிர்க்கிற சக்தி எனக்கு வந்துடும். மந்திரத்தால முடியாது, தந்திரத்தால முடியும். எதிராளி அழிக்கிறதுக்கு 2 வழி இருக்கு. ஒண்ணு மாதிரி பலசாலி தேர்ந்தெடுக்கிறது போர், என்ன மாதிரி புத்திசாலி தேர்ந்தெடுக்கிறது சமாதானம். பகையாளி குடும்பத்து உறவாடி கேடு, நல்லவனா நடி. எந்த அம்மன் அவளுக்கு காவல் இருக்காளோ அந்த அம்மன் தேர்ந்து அவளை பிரிச்சிரு. உன் வேலை சுலபம் ஆயிடும். இன்னைக்கே தேவிபுரம் போறேன், நடிக்கிறேன். நல்லவனா என்னங்க அதுக்குள்ள வந்துட்டீங்க? ஆத்தாவுக்கு மாலை கட்டின பூ பறிக்கணும்ல. உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன். யாரும் கண்ணாயிரமா வந்து போலா பறிச்சுட்டு போயிட்டாரு. என்ன நான் எவ்வளவு சொன்னமா வழக்கமா மீனா தான் வந்து பூ பறிக்கணும், அவருக்கு ஏதோ வேண்டுதலாம், எல்லாத்தையும் பறிச்சுட்டு போயிட்டு. யாருமா நீங்க? நான் பக்கத்து வீட்டு மீனா. ஆமா, உங்களுக்கு கண்ணு தெரியாது போல இருக்கு. நான் நிக்கிறது எப்படி கண்டுபிடிச்சீங்க? அது பூவாசனையை வச்சுதாமா. புத்திசாலி. இந்த கோலம் கூட ரொம்ப அழகா போட்டிருக்கீங்க. ஐயோ, அது நான் போட்ட கோலம் இல்ல, எங்க அண்ணன் போட்டது. ஆம்பளைங்க கூடவா கோலம் போடுவாங்க? எனக்காக எங்க அண்ணன் எது வேணாலும் செய்வாரு. எனக்கு தாய், தகப்பன், கடவுள் எல்லாமே எங்க அண்ணன் தான். உங்க அண்ணனை பாக்காமலேயே அவர் மேல ஒரு மரியாதை வந்துருச்சு. அவர் பேர் என்ன? கண் இல்லாத இந்த தங்கச்சிக்கு அண்ணன் பேரு கண்ணாயிரம். பொருத்தமா இருக்குல்ல? அம்மாடி, நான் அப்புறமா சாப்பிடுக்கிறேன், நீ முதல்ல சாப்பிடு. அண்ணே சாப்பிடுமா? என்ன பெத்த அம்மா சாப்பிடுங்க. என்னம்மா என்ன சாப்பிடுமா? சின்ன பிள்ளை மாதிரியே சாப்பிடுங்க. ஒண்ணு இல்லைங்க, என்னை யாரும் நினைக்கிறாங்க, என்னை யாரும் நினைக்கிறாங்கன்னு சொன்ன. என்னன்னு என்னாச்சு? இல்லம்மா, ஒன்ன நான் நினைப்பேன், என்ன நீ நினைப்ப. இப்ப யாரோ ஒருத்தவங்க புதுசா நினைக்கிறாங்க சொல்றியம்மா. மன்னிச்சிருந்தேன், தெரியாம சொல்லிட்டேன். பரவாயில்லம்மா, பரவாயில்ல. அம்மா, அண்ணன் பெருமைக்கு சொல்லலாமா? நம்மளை விட ஒரு நல்ல அண்ணன் தங்கச்சி இந்த ஊர் உலகத்துல இருக்க முடியாதுமா. அப்படி சொல்ல முடியாதுன்னு, நம்மளை விட நல்ல அண்ணன் தங்கச்சி இந்த ஊர்ல கூட இருப்பாங்க. இருக்கலாமா? என்னை விட ஒரு நல்ல அண்ணன் இருக்கலாம், ஆனா உன்ன மாதிரி ஒரு நல்ல தங்கச்சி இருக்கவே முடியாது, இருக்கவே முடியாது. என்னடா அது? நான் ஆசையா நடந்து போற வழியில முள்ளு கொண்டு வந்து வச்சிருக்கேன். புரியுது, அண்ணனுக்கு தெரியாம இவர் மேல ஆசைப்படுறது உனக்கு பிடிக்கல. என்ன பண்றது, அண்ணனுக்கு தெரியாம தான் காதலிக்க முடியும். ஆனா அண்ணனுக்கு தெரிஞ்சுதான் என் கல்யாணம் நடக்கும். போதுமா? மாணிக்கம் எங்கடா போன, என்னடா நடந்துச்சு, வாயெல்லாம் ஒரே ரத்தமா இருக்கடா. ஏமா இவன் என்ன கேட்டாலும் புசு புசுன்னு ஒன்னே பாக்குறானே, இவனுக்கு எப்படி அடிபடுச்சுன்னு உனக்கு தெரியுமாமா? எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. தெரியாதா? ஐயோ வாயில ஏதோ முன்னோ கம்பியோ குத்தி எடுத்த மாதிரி தெரியுதுமா. டே மாணிக்கம், எனக்கு தெரிஞ்ச வைத்தியம் அந்த மஞ்சப்பத்து ஒண்ணுதான்டா. உன்னைய கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போனோம்னு வச்சுக்க, டாக்டர் வேட்டியை போட்டு ஜம்ப் பண்ணி ஓடி போயிடுவாரு, அப்புறம் அவரை தேடி பிடிக்கணும். இப்போதைக்கு இதை போட்டுக்க. இதுக்குதான் சொல்றது தனியா வெளியே போவாரா, கள்ளப்புறாந்து கீரி பிள்ளை எல்லாம் தெரியுதுன்னு. டிராமா முடியலையே, இன்டர்வெல்லே கிளம்பிட்ட. எங்க இத பாரு, நீ காசு கொடுத்த குருட்டு தங்கச்சியை நடிக்க வந்த. ஆனா இப்படி எல்லாம் வேஷம் போடுறதுக்கு இப்ப என் மனசாட்சி உறுத்துது. சென்டிமெண்ட் டயலாக் எல்லாம் என்கிட்ட ஒர்க் அவுட் ஆகுதுமா? ஆமா நீ நல்லா தானே இருந்த, உனக்கு என்னாச்சு? பாவம் மீனா, அப்பாவி பொண்ணு, அவ வாழ்க்கையை நீ கெடுக்கிறதுக்கு நான் துணையா இருக்கிறது தப்புன்னு தோணுது. தயவு செஞ்சு என்ன விட்டுடு, நான் ஊருக்கு போயிடுறேன். ஆசைப்படாத பொண்ணும் அதை நிறைவேற்றாதானோ இருக்கவே கூடாது. எனக்கு எப்பவுமே போனஸ் கொடுத்தா பழக்கம். நீ இந்த ஊரை விட்டு தானே போகணும்னு ஆசைப்படுற, நான் உன்னை இந்த உலகத்தை விட்டே அனுப்புறேன். என்னமா சொல்ற? அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு. எது கல்யாணமா? ஏமா முடிவே பண்ணிட்டியா? சரிமா மீனாட்சி, ஏமா நீ கேட்ட அண்ணன் ஏதாச்சும் இல்லைன்னு சொல்லிருக்கா? உன் சந்தோஷம் தான்மா என் சந்தோஷம். நீ நல்லா இருந்தா போ, உனக்கு அந்த கண்ணாடி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். விடு விடுமா, அண்ணன் இருக்குமா ஏன் கவலைப்படுற? சரி செல்லாம் ஒண்ணுல. கண்ணாயிரம் கண்ணாயிரம், இது வரைக்கும் நான் உங்கள்கிட்ட பேசணும் கூட கிடையாது. ஆனா உங்களை பத்தி இந்த ஊர் பேசி கேள்விப்பட்டிருக்கேன். எவ்வளவு பாசமா வளர்த்தீங்க தங்கச்சி, தற்கொலை பண்ணிக்கிட்டாலாமே. இனிமேல் தான் நீங்க ரொம்ப தைரியமா இருக்கணும். முடியலைங்க, எனக்கு நேர்ந்த ஒரே சொந்தம் அவளும் போயிட்டு இனிமே நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? ஐயோ அப்படியெல்லாம் பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. இந்த மாதிரி நேரத்துல நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் என் மனசுல உள்ளதை சொல்றேன் உங்ககிட்ட. இது வரைக்கும் உங்க தங்கச்சிக்காக நீங்க வாழ்ந்தீங்க, இனிமேல என் தங்கச்சிக்காக நீங்க வாழணும். ஐயோ என்ன நீங்க, நான் எனக்கு அதுக்கான தகுதி? என் தங்கச்சி உங்க மேல உசுரியே வச்சிருக்கா. அவளை கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கும் துணையா இருக்கும், எனக்கும் சந்தோஷமா இருக்கும். சரின்னு சொல்லுங்க. ஏதோ ஒரு அண்ணனோட உணர்வு ஒரு அண்ணனுக்கு தான் தெரியும், அதுக்காக சம்மதிக்கிறேன். அதான் இப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் உடனே போய் ஆத்தாட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். என்ன ஆத்தானா? எது ஆத்தாவை தெரியாதா? ஆத்தா அவதாங்க என்ன பெத்த அம்மா, ராஜகாளி அம்மே. அவட்ட சொல்லாம இது வரைக்கும் நான் எந்த விஷயமும் செஞ்சதில்லை. அவட்ட போய் இந்த விஷயத்த சொல்லி அவளை கல்யாணத்துக்கு கூப்பிடும்ல. அட என்னங்க நீங்க என்ன 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 அதாவது உங்க தங்கச்சி கல்யாணம் நடக்க போறது வெளியூர்ல. சரி, அதுக்காக ஆத்தா ஊரை விட்டு வந்துட்டா, அப்புறம் இந்த ஊர் யாருக்கா பாத்துவா? இது இந்த மரமண்டிக்கு ஏறலையே. சரியா சொன்னீங்க. இங்க பாருங்க, ஏற்கனவே ஆத்தா ஒரு ஊரை விட்டு வந்தவதான், திருப்பி இங்க இருந்து போயிட்டா இந்த ஊரை யார் காப்பாத்துறது? நல்ல நேரத்துல ஞாபகப்படுத்த நீ சாமி. இப்ப ஆத்தா கல்யாணத்துக்கு வரப்படாது, அவ்வளவுதானே? அதை நான் பாத்துக்கிறேன், நீங்க கலப்புறீங்க. ஆத்தா ஆத்தா என்ன ஆத்தா நீங்க தெரியுங்க, ஆனா அதான் எங்க இருப்பாங்க நீங்க வேற. ஆத்தா பராசக்தி, ஆத்தா ஆத்தா ஒரு முக்கியமான விஷயம். என் தங்கச்சிக்கு கல்யாணம், ஏன்னா எனக்கு என் தங்கச்சி முக்கியம், என் தங்கச்சிக்கு கண்ணாயிரம் முக்கியம். அதனாலதான் உன்னை கேட்காம நானே முடிவு பண்ணிட்டு போ. அப்புறம் இன்னொரு விஷயத்தா, பந்தல இருந்து பந்தி வரைக்கும் நானே நின்று பார்க்க போறேன். கல்யாணத்துக்கு நீ வர வேணாம், வேண்டாம் நானும் நீ வந்துருவ. நீ வராம இருக்கிறதுக்கு நான் ஒரு வழி பண்ண போறேன் பா. ஏன்னா நீ பாட்டுக்கு வந்துட்டா அந்த ஊரை யாரு காப்பாத்துறது? என்னத்த ராஜுறது? சொல்லாம நீ இந்த கோட்டை தாண்டி வரக்கூடாது, இது ஏன் மேல சத்தியம். பாத்தியா, அவசரத்துல உன்னை கணக்க கூட கட்டாம போய்கிட்டு இருக்கேன். ஆமா, பெரிய பொல்லாத சொத்து கணக்கு, சொத்த கணக்கு வந்து மொத்தமா காட்டிக்கிறேன். வண்டி வேற ரெடியா இருக்கு, சீக்கிரம் வாம்மா. இந்த பொம்பளை புள்ளையே பிடிச்சான். என் தங்கச்சியாப்பா, இது மகாலட்சுமி மாதிரி இருக்க. என்னங்க கல்யாணத்துக்கு போகும்போது மாணிக்கம் இப்படி பண்றானே? நீ ஒண்ணு கவலைப்படாதமா, இவனை உள்ள வச்சு பூட்டிட்டு கல்யாணத்தை போய் முடிச்சு வந்துருவோம். வந்தவன முதல் வேலை இவனை கூட்டிட்டு போய் வைத்தியத்தை காட்டுறதான். இவன் அட்ட காசா வர வர ரொம்ப ஓவரா போச்சு. கொஞ்சம் மனசுல நீ என்னடா வச்சிருக்க? பெரிய கும்பேரி முக்கியப்போ கொஞ்ச நேரம் பொட்டிப்பான் பாரு, அப்பதான் உனக்கெல்லாம் புத்தி வரும். தங்கச்சி கல்யாணம் முடிஞ்ச உடனே அவனுக்கு விடுதலை சாப்பாடு, அது வரைக்கும் பட்டினி தான். என்ன கேட்காம அவனை ஓபன் பண்ணாத, பா போலாம். உனக்கு வேண்டிய துணிமணி எல்லாம் இதுல இருக்கு. உனக்கு பிடிச்ச பழம் கூட இதுல வச்சிருக்கேன். இத முதல்ல உள்ள வச்சுக்க. இது வந்து நம்ம சரக்கு, பூரா நம்ம துணிமணி. யாருங்க யாருங்க நீங்க முதல்ல யாருங்க? நீங்க எங்க வரீங்க? நான் மாப்பிள்ள எப்பயும் குறும்பாத்தா பேசுவார போட்டுருக்கு. தங்கச்சிக்கு துணைக்கிறானாமா? வேணா வேணா வேணாமா. என்ன மாப்பிள்ள, தங்கச்சிக்கு எப்பயும் நான் தானே கூடயே இருப்பேன். நான் வரலன்னா அதுக்கு என்னமோ இருக்கு மாப்பிள்ள. அதெல்லாம் தாலி கட்டுறதுக்கு முன்னால. இப்ப நான் அவ கழுத்துல தாலி கட்டிட்டேன், அவ என் பொண்டாட்டி. இனிமே அவளுக்கு நான் தான் எல்லாமே. நீங்க எங்க கூட இருந்தா எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதனால நீங்க தாலி நில்லுங்க. இன்னும் 10 மாசத்துல புள்ள வச்சுக்க போறான். அவ ஒன்னும் அறியாதவளா? இது வர எனக்கு எத்தனை ஒரு ஜமீன்ல வேலை கிடைச்சிருக்கு. நாங்க 2 பேரும் அங்க போறோம். அந்த மாதிரி பெரிய எடுத்துக்கலாம். உன்ன மாதிரி பஞ்சபரதேசி வரக்கூடாது. மீறி வந்தா அது எனக்கு ரொம்ப அசிங்கம். கன்ஃபியூஸ் ஆயிட்டியா? விட மாட்டேன். என்னங்க இது கொடுமை? ஐயே, உனக்கு புது ட்ரெண்டே தெரிய மாட்டேங்குது. சரி, இது ஒரு டைப்பான கண்ணாமூச்சி விளையாட்டு. எத்தனை நாளைக்கு தான் செஞ்சுட்டு இருக்கிறது? நீ வேணா பாரு, இந்த மாதிரி விளையாட்டு எல்லாம் ஒரு மாதிரி ஜாலியா தான் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப அருவருப்பான ரசனைங்க. ஆமால, வேணாம். உன் விருப்ப பிரகாரமே அகிம்சா முறையில நம்ம ஃபர்ஸ்ட் நைட் செலிப்ரேட் பண்ணலாம். வாமா, யாருப்பாடி காட்டுக்குள்ள யாருன்னு கேக்குறல? சந்தன பராகாரத்தை அப்படியா சொல்லுடா, சுற்றுவேன். ஜீவாகனி கவசயாகம் பண்ண போறேன்னு சொன்ன அது முடியற நாள் வந்துருச்சு. இன்னும் ஒரே ஒரு பலி கொடுத்தா யாகம் முடிச்சிட வேண்டியதானே. பலி கொடுக்கறதுக்கு என்ன வேணும்? ஆடா மாடா ஒரு பண்ணையை அனுப்பி வைக்கிறேன். இதுக்கு மனித பலிதான் கொடுக்கணும், அதுவும் மனைவியே. என்ன குரு, தீர்த்து கட்டுறதுக்கு தானே அவளுக்கு தாலியை கட்டியிருக்கேன். அவளை நான் கொன்னா என்ன, நீ கொன்னா என்ன? சரி, எப்ப பலி பூஜை வச்சுக்கலாம்? ஆயுத பூஜைக்கு மறுநாள் தான் பலி பூஜை. அன்னைக்கு பலி கொடுத்தாதான் காரியம் சித்தியாகும்னு பட்டயத்துல எழுதிருக்கு. ஆயுத பூஜை, ஆயுத பூஜைக்குன்னு ஒரு மாசம் இருக்கேன். அது வரைக்கும் அந்த மீனை உயிரோடு இருக்கணுமா? அன்னைக்கு மீனவை கொண்டாதான் அந்த தெய்வத்தையே எதிர்க்கிற சக்தி எனக்கு கிடைக்கும். அது வரைக்கும் நீ பொறுமையா இருக்கணும். ஓகே குரு, உன் பேச்சுக்கு மறு பேச்சு கிடையாது. ஆக நீ நான் உயிரோட இருக்க போற கடைசி நாள் விஜயதசமி. என்ன இதுக்குள்ள உங்க அண்ணன் மூச்சு இருக்கா? உங்க அண்ணன் மூச்சு என்னையோட போச்சு. மாணிக்கம், கல்யாணம் ஆகி தங்கச்சி எப்படி எல்லாம் வாழணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இப்ப தங்கச்சி எப்படி இருக்கான்னு கூட தெரியலடா. இன்னைக்கு என்னாலும் சர்றா, நான் போய் தங்கச்சியை பாட்டு வர போறேன். ஆனா உன்னை கூட்டி போக முடியாதப்பா, மாப்பிள்ளைக்கு உன்னை பார்த்தாவே பிடிக்காது. ஏற்கனவே நான் வாங்கினத்துட்டு பார்த்தாதா, நீ வேற வாங்கணுமானா? கோச்சுக்கிறாரா மாணிக்கம்? நான் போய் தங்கச்சியை பாட்டு வர வரைக்கும் நீ இங்கேயே இருக்கணும். ஹலோ, அமெரிக்கால இருந்தா அத்தே நல்லா இருக்கீங்களா? ஐயோ, அதுக்கு நாங்க குடுத்து வச்சிருக்கணுமே. எப்போ எப்போன்னு காத்திக்கிட்டு இருக்கிறோம். சீக்கிரமா அனுப்பிச்சு வைங்க. சரி வச்சுட்டுமா. தம்பி தம்பி, ஒரு சந்தோஷமான விஷயம். ஏன் இப்படி லவுட் ஸ்பீக்கர் மாதிரி கத்துற? அமிக்கி வாசிக்க தெரியாதா? அமிக்கி வாசிக்கிறதுக்கு இது என்ன அல்ப சொல்ப விஷயமா என்ன? அமெரிக்கால இருந்து நம்ம அத்தை பொண்ணு காயத்ரி வர போறா. காயத்ரியா? எப்போ? அடுத்த வாரம். குழந்தையா போறவ குமரியா வர போற. தம்பி, எப்படியாவது அவளை வளைச்சு போட்டா நம்ம வசதி எங்கேயோ போயிடும். ஆமா, இப்ப நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறதுல பாதி சொத்து அவளு தானே. அவளே எனக்கு சொந்தமாக்கிட்டா எல்லா சொத்தும் எனக்கு தான். சொந்தமாக்கிறேன். நல்ல விஷயம் பேசும்போது வந்துருவாள. ஆமா தம்பி, காயத்ரி கிட்ட இவளை பத்தி என்ன சொல்ல போற? நம்ம நாட்டு ஜனாதிபதி நம்ம வீட்டுல தங்கி இருக்காருன்னு சொல்லுவேன். என்ன நீ சில்ற மேட்ரு? இவ நம்ம வீட்டு வேலைக்காரி. நான் தான் வீட்டுக்காரனே, இவ அவகிட்ட உளறிட்டா? முதல்ல பேசணும், அப்புறம் தானே உளறது. பேசாம பண்ணிடுவோம். இன்னிலிருந்து உன் கேரக்டர் சேஞ்ச் ஆகுது. நீ ஊமை, யாருகிட்டையும் பேசக்கூடாது. பேசாம எப்படிங்க? பேசாம எப்படியா? அப்படிதான். அதையும் மீறி பேசணும்னு ஆசைப்பட்ட உங்க அண்ணா உயிரோட இருக்க மாட்டாங்க. சொல்ல பாக்கலாம். அப்படியே கேரக்டரோட ஒண்டிட்டே. குட் குட், கீப் இட் அப். என்ன இந்த வெட்டு வெட்டுது? மழை வர்ற மாதிரில இருக்கு. எங்க போய் ஒதுங்குறது? அங்க போந்துறானே. நான் கிட்ட சொல்லிட்டு போனது என்ன, நீ செஞ்சது என்ன? தேவிபுரம் மீனாவ தந்திரமோட கட்டி வச்சது எதுக்கு? அவ கூட குடும்பம் நடத்துறதுக்கா? இல்ல கொலை செய்யறதுக்கு? மறந்துட்டியா? மறக்கல, மயங்கிட்டான். அவ அழகுல மயங்கி கொலை பண்றதுக்கு பதிலா கொஞ்சிக்கிட்டு இருக்கான். இது என்ன மாட்டு கொட்டையா மர்ம கொட்டையா? இந்த நாத்த நாடு தாலியும் கட்டிட்ட, சாந்தி முகூர்த்தத்தையும் முடிச்சுட்ட. அப்புறம் என்னடா, காயத்ரி இருக்கிறாளே, மீனா விட அழகி பணக்காரி, அமெரிக்கால இருந்து வர போற, அவளை கட்டிக்க இவளை வெட்டிக்க. மீனாவே எப்ப தீர்த்து கட்டணும் எனக்கு தெரியும். நானே தீர்த்து கட்டிடுறேன், கவலைப்பட. என் தங்கச்சியை கொள்றதுக்கான அவளுக்கு கட்டி வச்சு. ஐயோ, இது கொலகார குட்டம் தெரியாம போச்சு. தெரியாது இல்ல? இப்ப தெரிஞ்சுக்க. உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். இப்பயே போய் ஊருக்காரங்களை பூரா கூட்டி வந்து உங்க எல்லாருக்கும் ஒரு முடிவு கட்டடா? நீ போனாதானேடா விராகையா? தேர பாவிலா, என் தங்கச்சியை காப்பாத்தாம இருந்து போக மாட்டேடா. என் தங்கச்சியை கூட அனுப்பி வச்சிருக்கா. அவன் ஒண்ணுமே தெரியாத அப்பாவே பிள்ளைதான் என் தங்கச்சி. விடுகிறாயிட்டு அமெரிக்கால இருந்து வர ஜீன்ஸும் டி ஷர்ட்டும் போட்டுக்கிட்டு அட்டகாசமா வந்து நிப்பேன்னு பார்த்தா புடவை கட்டிக்கிட்டு எங்க ஊருக்கு பூவாத்தா மாதிரி வந்து நிக்கிற. இப்ப பூவாத்தான் தான் சொல்லுவீங்க, போக போக காளியாத்தான்னு சொல்லுவீங்க. காளின்னு சொல்லி கண்ணு உருட்டாதே, பார்த்தாலே பத்திக்கும் போல இருக்கு. ஹாய் காயத்ரி, how are you? என்னம்மா அப்படி பாக்குற? என் தம்பி சீமை தோரை, இந்த சீமைக்கே தோரை அப்படின்னா ஃபாரின்ல இருந்திருக்கா, அவங்ககிட்ட போய் சீமை தோரை தோரைன்னு சொன்னா அவளுக்கு புரியுமா? புரியுற மாதிரி சொல்லணும். அதாவது காயத்ரி, இந்த வில்லேஜ்ல ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்கு, ஆனா ஒரே ஒரு ஹீரோ தான், அது நான் தான். மகிஷாசுர மாதிரியா? காயத்ரி அமெரிக்கால இருந்து வர எக்கச்சக்கமா கொண்டு வரவேன்னு பார்த்தா வெத்தலை பெட்டி மாதிரி ஒரே ஒரு பெட்டி கொண்டு வந்திருக்கிறேன், கொஞ்சம் பெருசா கொண்டு வரக்கூடாதா? அட பாவீங்களா, நகை பொட்டி மேல ஆசைப்பட்டுதானே உங்க அப்பா சவ பொட்டிக்குள்ள போனாரு. இன்னும் உங்க குடும்பத்துக்கு பொட்டி மேல ஆசை போகலையா? எங்க குடும்பத்து பொட்டி மேட்டர்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அப்பா கிட்ட அத்தை கோச்சுக்கிட்டு தானே அமெரிக்கா போய் செட்டில் ஆனாங்க. நம்ம கதை காயத்ரி தெரியாத என்ன? அமெரிக்கால இருந்து என்ன கொண்டு பார்த்து பார்த்து வைரமா இருக்க போகுது. காயத்ரி, அமெரிக்கால என்ன ஏதாவது ஆசிரமத்துல இருக்கியா? விபூதி குங்குமம் ஒரே சாமியார் சமாச்சாரமா இருக்கு. என்னது இது? எலுமிச்சம்பளம் ஊருகா போடுறதுக்கா? இல்ல, சில பைத்தியங்களை தெளிய வைக்கிறதுக்கா. எல்லாரும் என்ன தேடி வருவாங்க, நான் உன்னை தேடி வந்திருக்கேன். சௌக்கியமா? என்கிட்டயே ஊமை நாடகமா? கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் நீ பேசுவ, பேச வைக்கிறேன். ஊர்ல இருந்து என்ன வாங்கிட்டு வந்தேன்னு எல்லாரும் என்ன கேட்டாங்க, ஆனா யாருக்கும் எதுவும் கொண்டு வரல. உனக்கு மட்டும் ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன், என்ன தெரியுமா? இதுக்குள்ள இருக்கிறது வெறும் காத்து இல்ல, உன் மேல உயிரையே வச்சுட்டு இருந்த ஒருத்தரோட உயிர் மூச்சு. இதுக்குள்ள இருக்கிறது வெறும் காத்து இல்ல, என் அண்ணனோட மூச்சு. இதை நான் பத்திரமா வச்சுக்க போறேன். நான் வந்த நேரம் நல்ல நேரம், உனக்கு எல்லாமே கை கூடி வர காலம் வந்தாச்சு. வெளிநாட்டுக்காரியா இல்ல வேப்பிலக்காரியா? தங்கச்சி என் தங்கச்சி தங்கமான தங்கச்சி அமெரிக்கால இருந்து சாப்பிடுறது அம்மனுக்கு பிடிச்ச கூழு. அது எப்படி என்ன பாத்துட்டு பாக்காத மாதிரி போற? பயமா? கூழ் கொண்டு வந்திருக்க, தொட்டுக்க காரசாரமா கருவாடு இல்லையா? என்ன எங்கயோ கேட்ட மாதிரி இருக்கா? பேச மாட்டியா? உன்னை ஊம வேஷம் போடுன்னு யாராவது சொல்லிருக்காங்களா? அப்ப பேசு. நீ பேசலனா நானும் பேச மாட்டேன். சரி, நான் பேசுறேன், நீங்க சாப்பிடுங்க. எனக்கு என்ன இப்போ? காலையில இருந்து கொலைப்பட்டினியா இருக்கிறது நீ. நீதான் சாப்பிடணும். இல்ல நீங்க தான் சாப்பிடணும். இல்ல நீதான் சாப்பிடணும். நீங்க தான் சாப்பிடணும். நீதான் சாப்பிடணும். நீங்க தான் சாப்பிடணும். சரி, உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம். பூவை தலையா போட்டு பாக்கலாமா? பூ விழுந்தா பூவாட கறி எனக்கு, தலை விழுந்தா உனக்கு. தலையும் இல்லாம பூவும் இல்லாம நடுவுல நிக்குது. நீ ஏதோ மந்திரம் பண்ணிட்ட மாயக்காரி. பூவும் இல்லாம தலையும் இல்லாம நடுவுல நிக்குது. அது எப்படி? நீ ஏதோ மந்திரம் பண்ணிட்ட மாயக்காரி. நீ யாரு? இருமா, இதுவரை திருப்பி எங்கடி போற? அம்மனுக்கு பாலாபிஷேகம் பண்ண போறேன். எங்கடி இருக்கு அம்மன்? இந்த ஊருக்கே கடவுள் என் தம்பிதான். பாலாபிஷேகமா? பாலாபிஷேகம் சொன்னியே, அது பொய்யா? இல்ல அபிஷேகம் நடந்ததுன்னு சொன்னியே, அது பொய்யா? ஊமைன்றதா உண்மை. இந்த அபிஷேகம் டிராமா அனாவசியமா கன்ஃபியூஸ் பண்ணாத. இடத்தை கிளியர் பண்ண போ போ. அம்மா குடுங்க, நான் குறைக்கிறேன். இல்ல பரவாயில்லப்பா. அம்மா இந்த வீட்டுக்கு ஒரு நாள்ல இருந்து இன்னைக்கு தாங்க சந்தோஷமா இருக்கிறீங்க. மனுஷங்களே இல்லாத இந்த வீட்டுல இப்ப தெய்வமே வந்துருச்சு. நீங்க வேறம்மா, தெய்வம் எப்படிமா வரு? இவங்க அப்ப செஞ்ச பாவத்தால ஆத்தா ஊருட்டே போயிட்டான். உங்க புருஷன் செஞ்ச அக்கிரமத்துல இந்த கோயில் பாலடைஞ்சு போச்சு. இப்ப அந்த கோயில் பூட்டியா இருக்குமா? என்னது கோயில் பூட்டி இருக்கா? ஆமா, இந்த ஊர்ல கோயில் எங்க இருக்கு? ஊர் அள்ளியில் இருக்குமா? இவ்வளவு அழகா இருக்கிற உன் கண் மலர்ல தூசி படிய விட்டுட்டாங்களே. இனிமே கவலைப்படாத, நான் வந்துட்டேன்ல. தினமும் உனக்கு பூஜை நடக்கும் என்ன? கோவில திறந்துட்டியே. ஆத்தாவே இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் கோயில் போட்டி இருக்கலாமா? எந்த ஊரை விட்டு நான் போனேனோ அந்த ஊருக்கே மறுபடியும் வந்திருக்கிறது பூஜையை ஏத்துக்கிறதுக்காக, பழி வாங்கறதுக்காக. பழி வாங்குற அளவுக்கு இங்க அப்படி என்னமா தப்பு நடந்துச்சு? இங்க நடக்கிறது எல்லாமே தப்புதான். இருக்கிறவங்க எல்லாருமே தப்பானவங்கதான். ஆத்தா, என் புருஷன் வீட்டுல என்ன கொடுமைப்படுத்துறது உண்மைதான். ஆனா அதுக்காக நீ வந்து பழி வாங்குற அளவுக்கு அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லையே. போடி பைத்தியக்காரி, நீ எனக்கு புத்தி சொல்றியா? உன் கல்யாணம் நான் ஆசீர்வாதம் பண்ணி நடந்தது இல்ல, நீயா ஆசைப்பட்டு பண்ணிக்கிட்டது. அதில் நல்லதும் கெட்டதும் உன்னோட. நான் பழைய கடனை தீர்த்துட்டு போக வந்திருக்கேன். வட்டியும் முதலும் கொடுக்காம போக மாட்டேன். தப்பு செஞ்சவங்க யாரா இருந்தாலும் சரி தண்டிக்காம விட மாட்டேன். அதுவும் புருஷனா இருந்தாலும் சரி. பாலாபிஷேகம் பண்ணி என்ன பைத்தியமாக்குன இல்ல, பெட்ரோல் அபிஷேகம் பண்ணி உன்னை தீர்த்து கட்டுற பாரு. ஐயோ அம்மா, தலைவலி தாங்கலையே, தலையை கழிச்சு தனியா வச்சிடலாம் போல இருக்கே. ஐயோ அடியே மீனா, வாடி சீக்கிரமா வாடி. ஐயோ வர்றண்டி, உன்னை ஒரு வழி பண்ணத்தானே வந்திருக்கேன். ஐயோ தலைவலி தாங்கலையே. வந்துட்டியா? வந்துட்டேன். கொஞ்சம் காலை பிடிச்சு விடு. காலத்தானே பிடிக்கிறேன்டி. இன்னையோட உன் காலு ரப்பர் காலு. என்ன மத மதம் நிக்கிற? விரல நல்லா இழுத்து நெட்டை எடுத்து விடு. இழுக்கணுமா? இழுத்துருவோம். என்னடி பாக்குற? நீதான இழுத்துற. அதான் ஜம்பு மாதிரி இழுக்கிறேன். இன்னும் இழுக்கவா? ஐயோ காலை விட்டுடு, என் காலை விட்டுடு. ஐயோ என் காலை விட்டுடு. என்னையோட நீ செத்த. ஆமா, அப்புறம் என்னமோ சொன்னியே, என்ன சொன்ன? தலைய தனியா கழட்டி வைக்கணும் போல இருக்குன்னு சொன்ன. கழட்டிதான் போகுது. ஒருத்தலதாட்டி இன்னைக்கு எனக்கு பந்து. தலையை சேர்த்து வச்சுட்டு, தலையை சேர்த்து வச்சுட்டு. சேர்த்து வைக்கணுமா? இனிமேலாவது என் தங்கச்சியில ஒழுங்கா நடந்துக்க. மறுபடியும் இது மாதிரி ஏதாச்சும் சேட்டை பண்ண மூஞ்சிய முதுகு பக்கம் வச்சிட ஜாக்கிரதை. என்னம்மா ஏன் காலைய பாக்குற? ஒண்ணும் இல்ல, ரப்பர் காலு சரியா போச்சான்னு பார்த்தேன். அப்ப வந்திருக்கிறது காயத்ரியா இல்ல வேற யாரவா? கண்டுபிடிக்கிறேன். என்ன அதாவது உலகத்துக்கே படியா இருக்கிறவ நீ பஞ்சுமேத்தையில படுக்காம இப்படி தரையில படுத்திருக்க? எங்க அண்ணன் பார்க்கடல்ல படுக்கிறவர், என் புருஷன் பனிமலையிலேயே படுக்கிறவர். ஆனா நான் இடத்தை பார்த்து வாழறவல்ல, பக்தர்கள் இதயத்தை பார்த்து வாழறவன். உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. சரி ஏந்திர. ஏந்திர சொல்றேன். என் மடியில தலை வச்சு நிம்மதியா தூங்காதா? என்ன தூங்க வைக்கிறதுல உனக்கு இவ்வளவு ஆசையா? சரி தூங்க. நீதாண்டி பத்னி, சாதாரண பத்னி இல்ல, ஐஎஸ்ஐ முத்திரை பதித்த அக்மார்க் பத்னி. கங்க்ராச்சுலேஷன்ஸ், வாழ்க்கையில முதல் திருட்டு. நம்ப முடியலேடி, என் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து இவ்வளவு கச்சிதமா வேலையை முடிச்சிட்டியா? உங்க பேச்சு நான் எப்பவுமே கேட்பேன். என்ன இருக்கும் என்ன இருக்கும், என் பொண்டாட்டி பத்தி நினைச்சா எனக்கு உடம்பெல்லாம் புல்லரிக்குது. இந்த ஒரு முறையாவது நீங்க என் பேச்சு கேளுங்களேன். என்ன 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 கேக்கணும் சொல்லு 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 சொல்லு. இனிமே இந்த மாதிரி தப்ப நீங்களும் செய்யாதீங்க, என்னையும் செய்ய சொல்லாதீங்க. உனக்கு சாப்பாட்டுல உப்பு மாதிரி எனக்கு வாழ்க்கையில தப்பு பிடிச்ச ஐட்டம் விட முடியாது. தயவு செஞ்சு அட்வைஸ் பண்ணி என்ன டயர்டாக்காது. வேணாங்க, ஆத்தா எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்கா. ஆமா, ஆத்தா உட்காந்து எல்லா சேட்டலைட் டிவில பாத்துட்டு இருக்கா. நீ டெலிகாஸ்ட் பண்றியா? வந்துட்டியா? வா வா. உன் பேர் மறந்து போச்சு, புதுசா ஒரு பேர் வைக்கலாமா? திருடி. பேரு பொருத்தமா இருக்கா? மடியில படுக்க வச்ச, கடைசியில அடிமடியிலே கைய வச்சிட்டிய. அதான் என் பொட்டில இருந்து திருடினியே அத சொன்னேன். நான் டிவி பாத்துட்டு இருக்கேன், சேட்டலைட் டிவி. நீயும் பாரு. கங்க்ராச்சுலேஷன்ஸ், வாழ்க்கையில முதல் திருட்டு. ஆத்தா உட்காந்து எல்லா சேட்டலைட் டிவில பாத்துட்டு இருக்கா. நீ டெலிகாஸ்ட் பண்றியா? நடந்தத பாத்து இப்ப நடக்கிறதையும் பாரு. நீங்க கேட்ட காயத்ரியோட பாஸ்போர்ட் இதுக்கு நான் காப்பி கொடுத்தேன். எனக்கு ஒரு விஷயம் புரியல. வழக்கமா ஜோசியர்கள் சுபடி கேட்பாங்க, இல்ல ஜாதகம் கேட்பாங்க. நீங்க பாஸ்போர்ட் கேக்குறீங்களே, வித்தியாசமா இருக்கு. ஒருத்தருக்கு அது காயத்ரி அவர்களை எதிரியாக பாக்கணும். இதுல ஒரு தேதி இருக்கு, அதை வச்சு காயத்ரி ஜாதகத்துக்கு அடிக்க போறேன். ஓகே, நீங்க என்னோட பண்ணீங்க. ஆனா எனக்கும் காயத்ரிக்கும் கல்யாணம் பொறுத்து இருக்கான்னு மட்டும் பார்த்து சொல்லிடுங்க. முதல் மனைவி இருக்கும்போது ரெண்டாவது கல்யாணமா? முதல் மனைவி இருந்தா தானே. நீங்க கல்யாண நாள் பார்த்து சொல்லுங்க, அவன் கருமாதி நாள் நான் பாத்துக்கிறேன். எப்படி அந்த குருணை கூட ஒர்க் பண்ணி அப்படியா? ஐயோ, தடங்களுக்கு வருவீங்க. நடந்ததை பார்த்த, நடந்துட்டு இருக்கிறத பார்த்த, இனிமேல் நடக்க போறத பார்த்தா நீ தாங்க மாட்டேன். வாழ்க்கையெல்லாம் தூங்கவும் மாட்டேன். ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணு இல்லம்மா, வாழ்க்கையில சந்தேகம் வரும். எனக்கு என் வாழ்க்கையே சந்தேகமாயிடுச்சு. ஆனா ஒரு விதத்துல நான் புண்ணிய செஞ்சவன். தெய்வத்தையே தாயா அடையிற பாக்கியம் எனக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கு. அந்த தாய் கிட்ட மக நான் கேக்குறேன், நீ எனக்கு என்ன சீதனம் கொடுக்க போற? சீதனமா? ஏன் கிட்டியா திடீர்னு கேக்குற? அதுக்கு இப்ப என்னமா அவசியம்? அவசியம் தாமா. தாயே தன் பொண்ணோட குங்குமத்தை அழிக்கிற அதிசயம் இந்த வீட்டுல தானே நடக்குது. பொண்ணே தன் தாயை கொலைக்காரியா நினைக்கிற அதிசயமும் இந்த வீட்டுலதான் நடக்குது. நான் கனவு சொன்னேன், நான் நெஜத்தை சொல்றேன். கண்ணாடி வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு கல்லெறிய கூடாதுமா. கல்லெறிஞ்சவன் உன் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறத மறக்க கூடாதுமா. நான் சொல்ல வந்ததை நீ புரிஞ்சுக்கிட்டியா? சரிம்மா, அங்க இருக்கிற ரெண்டுல ஏதாவது ஒண்ணு எனக்கு பரிசா சீதனமா உன் கையால கொடு. நீ எது கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன். நான் தீர்க்க சுமங்கலியா வாழணும்னு ஆசைப்பட்டா இந்த குங்குமத்தை எடுத்து என்ன தேவை? என் பாட்டி இதோட முடிஞ்சு போகணும்னு நினைச்சா அந்த வெள்ள சிலையை எடுத்து எனக்கு கூட. வெள்ள சேலையை கொடுக்கிற அளவுக்கு இந்த சிவப்பு சேலைக்காரி ஒன்னும் கொடுமைக்காரி இல்ல. இந்த சாம்ராணி வாசுக்கு சத்தியம் பண்ணி சொல்றேன், இந்த குங்குமம் நெத்தில இருக்கிற வரைக்கும் என்னால உன் புருஷனுக்கு எந்த ஆபத்தும் வராது. இப்ப காயத்ரியோட பாஸ்போர்ட் என் கையில. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் ஜாதகமே என் கையில. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறது ஆசை காட்டி கெடுத்துட்டாரு. சீமத்துறையை எதிர்க்கக்கூடிய பணபலமோ ஆள்பலமோ நமக்கு இல்ல. இதுக்கு மேலேயும் வாழ விரும்பாதுன்னா தற்கொலை பண்ணிக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க. காயத்ரி விபத்து வந்திருக்குது. என் காயம் வந்தா என் சம்மதம் நிறைவேற போகுது. என் சம்மதம் நிறைவேற போகுது, நிறைவேற போகுது. அவதாரம் எடுத்து வந்திருக்கிற ஆதிபராசக்திக்கு என்னோட நிவேதியை காணிக்க. நான் அவதாரமும் இல்ல, ஆதிபராசக்தியும் காயத்ரி. அமெரிக்கால இருந்து வந்திருக்கிற காயத்ரி. மாநில ரூபத்துல வந்தா தெய்வத்து கூட போய் சொல்ல புத்தி வந்துருமா? நாடகத்தை ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க. நாடகமா? நானா? ஆமா, நீதான். உயிருக்கு உயிரா வளர்ந்த என் பொண்ணு கெடுத்தாங்க. அப்படி தடுத்திருந்த ஒரு ஆயுசோட வாழ வேண்டிய என் பொண்ணு அல்பாயுசுல போயிட்டாள். அப்படி தடுத்திருந்தா நான் இந்த பகலையை தொட்டிருக்க மாட்டேன். இந்த விளையாட்டுல எனக்கு தோல்வியே இல்லை. என்ன ஆடிக்கிட்டு இருக்கிறது நீயும் அந்த சீமத்தோடையும் தான். அவன் கூட மோதி இந்த ஏழையால ஜெயிக்க முடியாது. அதுக்காக தான் உன் கூட அவனை மோத வச்சு இப்ப இந்த ஆட்டத்தை ஏன் கட்டுப்பட்டு. விதிக்கு கட்டுப்பட்டவன் மனுஷன் நீ அந்த விதியையே கட்டுப்படுத்த பாக்குற. முடிவு சீமத்தோட அழிவு பலத்தால் அழிக்க முடியாதவன புத்தியால் அழிக்க போறேன். விளையாட்டுக்கு கவலை இல்லாத என் பக்தன் இறந்து போயிட்டானே, அது தப்பு இல்லையா? அப்பாவியான மீனா ஒரு அயோக்கியனுக்கு வாழ்க்கைப்பட்டு கஷ்டப்படுறாளே, அது தப்பு இல்லையா? நீ நெருப்ப நெருப்பால அணைக்க பாக்குற, அந்த நெருப்பே உன்னை சுற்றும். எரியிற நெருப்புல குளிர்காய் வந்தவனா? எந்த நெருப்பு என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. நல்லா ஊதி விட்டு பத்தி எரிய விட போறேன். அந்த சீமத்துவை சாம்பலாக்க போறேன். சொல்லியும் சீமத்துவை கேட்கல, நீயாவது மீனாவை கொள்ளணும். காயத்ரி கொண்டு வந்து எலுமிச்ச பழம், இதை வச்சே மீனாவை தீர்த்து கட்டிடுறேன். மீனா, அம்மா மீனா, காலையில இருந்து நீ ஒண்ணுமே சாப்பிடல, இந்த ஜூஸாவது குடிமா. அம்மனுக்கு எலுமிச்சம்பழ மாலை போட்டுட்டு வந்து அப்புறமா சாப்பிடுறேன். என்ன ஐயோ போறாளே மீனா, அம்மா மீனா. மீனா, மீனா, அம்மா மீனா. தேடி பார்த்தேன், எலுமிச்சம்பழ தோட்டத்துல நெற்பாலி இருந்துச்சு. உங்க வீட்டுல இருந்து சாம்பிராணி வசனம் வருது, சாம்பிராணி சந்திரமாவது. இந்த வீட்டுல இருந்து பூஜை இல்ல இல்ல, உங்க வீட்டுல தெய்வ நடமாட்டி இருக்கு. இங்க வந்திருக்கிறது எந்த சக்தியாலும் அனுப்புறவாங்க. விஜயதசமிக்கு அப்புறம் வலை பூஜையை அமைப்படுத்த வந்திருக்கேன். விஜயதசமிக்கு உன் மனைவி என் கையால் கொள்ளணும். நீந்த அவசியம் கொண்டதானே நான் நினைச்சு நடக்கும். இவருந்து கொடுப்பானே உனக்கும் காயத்துக்கும் பொருத்தமாக சொன்னேன். ஆமா, ராமாதம் ஜோடி பொருத்தும் பிரம்மாதம். மீனாவை கொலை பண்ண சொன்ன, ஆனா நீ கேட்கல. அதான் விஜயதசமி நீங்க அவன் க்ளோஸ் ஆக போறாளே, அது வரைக்கும் நீ உயிரோட இருக்கணுமே. ஆனா உனக்கு அதிர்ஷ்டம் காயத்ரி ரூபத்தை வந்துருக்கு. நீ தீர்காயசா இருக்கணும்னா காயத்ரி கயத்துல நீ தாலி கட்டணும். அதுவும் கட்டாய கல்யாணம் பண்ணணும். அப்பதான் நான் நினைச்சது நடக்கும். ஜோசியரே, குடுத்து சாப்பிடறத விட பறிச்சு சாப்பிடறதா சீமத்தோட ஸ்டைலு. ஒழுங்கா கல்யாணம் பண்ண சொல்லியிருந்தா நான் யோசிச்சிருப்பேன். தூக்கிட்டு வந்து தாலி கட்டுறதுல எனக்கு அல்வா மாதிரி. எங்க எப்போ எப்படின்னு சொல்லுங்க. காயத்ரி கழுத்துல நான் தாலி கட்டுறேன். நீ காயத்ரி கழுத்து நம்ம ஊர் கோயிலுக்கு வா, நாங்க தாலியோட காத்துக்கிட்டு இருக்கேன். என் முன்னால உனக்கும் காயத்ரிக்கும் கல்யாணம். கொலை வெறியோட பொறுப்பிட்டேன். உன் குங்குமம் என்ன தடுக்குது? இந்த காய்க்கே வேலியை போட்டுட்டியே. அம்மா என்ன நடந்துச்சு? நடக்க கூடாத விபரீதம் நடக்க போகுது. இந்த பூமியும் தாங்காது, இந்த சாமியும் பொறுக்காது. நெஞ்சு நெருப்பா கொதிக்குது. செஞ்சு கொடுத்த சத்தியம் என்ன சோதிக்குது. ஆனா இன்னைக்கு ஒரு அசுர அழிய போறத எந்த சக்தியாலையும் தடுக்க முடியாது. அவர் ஏதோ ஒரு தப்பு பண்ண போறாருன்னு தெரியுது. அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். முடியாது முடியாது, நான் உங்களை போக விட மாட்டேன். இல்லைங்க, நான் கதை திறக்க மாட்டேன். நீங்க போக கூடாது. இல்ல இல்ல, நான் கதை திறக்க மாட்டேன். உலகத்துல எங்கேயும் நடக்காத விஷயம் இப்ப நடக்க போகுது. கலியம்மனுக்கு கல்யாணம், தலை கட்ட போறேன். சீமத்துல உன் மகளை குடும்பப்படுத்த சொன்ன உனக்கு கோபம் இல்ல. உன் மகளை கொலையே பண்ண சொன்ன. ஆனா நீ சீமத்துறைய ஒண்ணும் பண்ணல. இவ்வளவு நடந்த நீ கண்ணு காணாம இருக்கு. உனக்கு எதுக்கு கண்மல? நீ கூடாவே இருக்கலாம். கடைசியில உன் கழுத்திலே தாலி கட்ட சொல்லிட்டேன். இப்பவாது உனக்கு ரோஷம் வருமா? இப்ப சீமதுரைய தீர்த்து கட்ட போறியா, இல்ல அவன் கத்த போற தாலிய எடுத்துக்க போறியா? சொல்லு, என்ன பண்ண போற? உன் கோபத்துக்கு யாரு காரணம்னு தெரியல. ஆனா உன் சாந்தத்துக்கு நான் தான் காரணமா இருக்கணும். அதான் மஞ்சள் தண்ணியோட வந்திருக்கேன். இந்த நெருப்பை தண்ணியால அணைக்க முடியாது, ரத்தத்தால தான் அணைக்க முடியும். தெய்வத்துக்கு ரத்த பசி கூடாது. தெய்வமா இருந்தாலும் நானும் ஒரு தாய் தான். என் பிள்ளைய கொண்டவன பழி வாங்கறதுதான் இந்த தாய்க்கு தர்மம். ரெண்டு பேரை பழி வாங்கிட்டேன். மூணாவதா முக்கியமான ஒருத்தனை பழி வாங்கணும். அந்த காலம் நெருங்கிடுச்சு. பழி வாங்க போறியா? என்ன அத சொல்ற? யாரும் பழி வாங்க போற? ஒரு பாவமும் அறியாத உங்க அண்ணனை கொன்னவன நான் பழி வாங்க போறேன். என் அண்ணனை கொன்னுட்டாங்களா? யார் அத்தா? எந்த பாவி கொன்னா? உன் புருஷன். இதை பழுவாக்கிறதுக்கு அந்த காளியம்மனை காயத்ரி ரூபத்தில் வந்திருக்கிறார். காளியாவது காயத்ரியாவது யாரும் உன்னை எதுவும் பண்ண முடியாது. நான் இருக்கேன். உன் மனைவி வீணாவை பலி கொடுக்க போற நாள் இன்னைக்கு. பலி கொடுக்கறதுக்கு முன்னாடி காளியம்மனோட கண்ணை கட்டுறான். ராஜகாளியம்மன் கோவிலுக்கு போகும். அம்மன் சிலையில இருக்கிற கண்மணனை தூண்டியது. அதனால இன்னைக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா ஆபத்து இருக்கிற ஆண்டவன் ஆயிருக்கும் போது உனக்கு என்ன கவலை? நீ கண்மலரை தூண்டி எடுக்கும் போது நான் மீனாவை கடத்திட்டு வந்து மணிப்பிச்சு ஆரம்பிச்சிடுறேன். மாலை மரியாதை எல்லாம் நீ எங்கிட்ட தோக்க போடல. உனக்கு எதுக்கு இதெல்லாம்? அதனால உனக்கு இது வேணாம். நீ ஊரை காப்பாத்துறவா? இப்ப உள்ள யார் காப்பாத்து போறா? பாத்ரூம் உன் பேரு ஆயிரம் கண்ணுடையா? இருக்கிறதே ரெண்டு கண்ணு, அதுவும் இன்னும் கொஞ்ச நேரத்துல என் கை. எங்கம்மா இருக்க மனுஷங்களா போறது எல்லாருக்கும் நான் பாக்குற பாக்கியம் கிடைக்கிறது இல்லப்பா. ஆனா நீ என் கூடவே இருக்கும் போது நான் உன்னை பார்க்க விரும்பல. இப்ப பாக்கணும்னு நினைக்கும் போது எனக்கு கண்ணு இல்லம்மா. அம்மா நான் தப்பு பண்ணிட்டேம்மா, நிறைய பாவம் பண்ணிட்டேம்மா, திருந்திட்டேன், என்ன மன்னிச்சிடுமா. தப்பு பண்ற புருஷனை எல்லாம் மனைவியோட தாலிதான் வேலையா இருந்து காப்பாத்துது. இப்பவோ உன் மனைவியோட தாலி காத்தா ஒன்ன மன்னிக்கிறேன்.